ஹை லெவலுக்கு போய் ஃபிம் டுடே நான் அவங்க கார்த்திக் பேசுகிறேங்க சோனிக்கு என்னன்னா அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒரு படம் அது வந்து நம்ம தலைவர் வைகை புயல் வடிவேல் வந்து நடித்த ஒரு படம் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்துச்சு நம்ம தலைவர் வந்து எப்போ பேக்கை ரிட்டன் பேக் தர போகிறாரு பயங்கரமாக ஒரு பூம் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு படம் எல்லாத்துக்குமே ஒரு ஈகராக வெயிட் பண்ணுறது அதுதான் நாய் சேகர் அதான் நாய் சேகர்ன்னு ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடியே இன்னொரு நாய் சேகர் வந்துருச்சு அதான் நம்ம சதீஷ் நடிச்ச படம் அந்த சதீஷ் நடிச்ச படம் வராப்பே என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து டைட்டில் புக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க இப்போ எப்படியோ வந்து போராட்டத்தில் அந்த நாய் சேகர் வந்துருச்சு அதுவும் ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுச்சு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாய் சேகர எப்படி பண்ணுறது ஏன்னா நாய் சேகர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை சுந்தர் சிங் நடித்த ஒரு படத்தில் வந்து நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர்னு சொல்லி அந்த ஒரு ஃபேமஸில் இருந்த ஒரு வடிவேல் ஸோ அந்த படத்தை அந்த டைட்டிலே வச்சாலுமே என்ன ஓடுன்னு சொல்லி தான் வச்சாங்க அதுக்குள்ளே சதீஷ் அந்த படத்தை எடுத்ததுனால என்ன என்ன வச்சா ஓகே நாய் சேகர் ரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிற வார்த்தையை மட்டும் வச்சிட்டாங்க சரி படம் ஆச்சு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்க்குறப்போ படம் வந்து அவ்வளோவான நல்லாவே இல்லைங்க இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நானாக சொல்லலை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டோனில் பேசுவார்ல அவர் தான் நம்ம ப்ளூ சட்டை மாரன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படத்தை இப்போ அவர் வந்து ஒரு படத்தை வந்து நார்மலாகவே ரோஸ்ட் பண்ணுவார் அப்படியே வருத்தெடுப்பார் இந்த படம் வந்து ஓகே ஒரு எதிர்பார்த்து போனார் நம்ம வடிவேல் தலைவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்த்து போனாராமா ஆனால் போய் அவர் சும்மாவே நல்ல படத்துக்கே வந்து நாராசமாக தான் ரிவ்யூ தருவார் இப்போ இந்த படம் வந்து எப்படினு சொல்லி அவரே சொன்னார் பார்த்துக்கோங்கண்ணே என்னென்னா போய் அவர் சிரிப்பு மூட்டுவார் ஒவ்வொரு கவுனையும் வந்து சிரிப்பு நம்மளுக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனாராம்மா ஆனால் கடைசியில் வந்து வடிவலோட பொழப்பும் சரி வடிவளோட பழம் படமும் சரி பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிப்போதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியம் வந்து இப்போ வடிவலுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்து ஒன்றுமே இல்லைங்க அதாவது கதை வந்து டைரெக்ஷன் வந்து பயங்கரமாக அங்கங்கே போயிட்டே இருக்குது என்னடா படம் எங்கடா போய் முடியுது அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே போய் முடியலை கதையை பேஸ் பண்ணா பேர் அந்த கதையோட படமே என்னன்னா நாய் சேகரன் அந்த அந்த படத்துலேயே வந்துச்சு பேர்லேயே வந்துச்சு நாய் நாயை பற்றின ஒரு கதை தான் நாயை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு கதையை வந்து எங்கெங்கேயோ கொண்டு போய் கடைசியில் வந்து இப்படி எடுத்துருக்காரு சுராஜ் தான் எடுத்துருக்காரு சுராஜ் வந்து அவரும் வடிவல் ரொம்ப க்ளோஸு ஸோ என்ன பண்ணுறப்ப என்னென்னா ஒரு நல்ல கதையாக வரும்னு பார்த்தா கதையே வரலைங்க ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது படமே கேவலமாக இருக்குது சரி இதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் எப்படி தான் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டால் ஓகே கிட்டே அவ்வளோவா காசு இருக்குது பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன படங்களும் அவங்க வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏன்னா காசு ரவங்கிட்ட போட்டாலே காசு தானே கீழே போட்டாலும் காசு தான் நாலே போட்டாலும் காசு தான் அந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி போட்டால் காசு தானே சொல்லிட்டு நம்ம வடிவேலுக்கு போட்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள்னா ரொம்ப வருஷங்கள் கழித்து இப்போ தான் வந்து ஃபுல் காமெடி படமாக வந்து உள்ளே இறங்கிட்டாரு இறங்கி அதுவும் வந்து இப்போ பயங்கர ஃபெயிலியர் ஓகே அடுத்து என்னென்னா குணச்சித்திர கதாபாத்திரம்லாம் எப்போ நடிக்க போகிறீங்க இப்போ எப்படி சந்திரமுகியில் வந்து காமெடி ப்ளஸ் குதா ஒவ்வொரு மாதிரி கேரக்டர் வைஸாக இருக்கும் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பார் அவர் கேரக்டர் வைஸ் எப்படின்னா நம்ம யோகி பாபு வந்து நடிக்கிறார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யோகி யோகி பாபுனா ஒரு குரு யார்னால் நம்ம வடிவேல் தான் அவர் வந்து கேரக்டராகவே நடிப்பார் இந்த மாதிரி காமெடியாகவும் நடிப்பார் அந்த மாதிரி இப்போ கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக எங்கே வரோம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம உதயநிதி நடிக்கிற மாமன்னன் படத்தில் வந்து கேரக்டர் வைஸும் நடிச்சுட்டுருக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அது வரப்போ வரட்டும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ நாங்கள் நூற்றி ஐம்பது ரூபா காசு கொடுத்து உள்ளே போயிருக்கோம் எங்களுக்கு வந்து பயங்கர வருத்தம் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லி ப்ளூ சட்டையும் திருப்பி வந்து மக்கள்கிட்ட கேட்குறாங்க வடிவேல்கிட்டையும் கேட்கறாரு வடிவேலே ஏன்னா ரொம்ப நியாயமாப்பா நீ பண்ணுறதெல்லாம் சரியாக சரியா இருக்கா நீ ஏதோ நல்லா பண்ணுவேன் அட்லீஸ்ட் காமெடியைஸ் பண்ணுவேன்னு சொன்னால் உன் பக்கத்தில் இருக்க கிங்ஸ்லி அதாவது நம்ம டாக்டர் படுத்துகிறாங்கள அந்த மாதிரி பண்ணுவா பார்த்தீங்களா அவர் பயங்கரமாக காமெடி பண்ணுற நீ ஏன் காமெடியாக பண்ண மாட்டேங்கிற ஃபேஸில் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது உன்னோடய ஹைலைட் என்னென்னா அந்த தான் சைட் பை சைட் ஏதோ பண்ணுவல்ல பண்ணுவா எதுவுமே இல்லைப்பா என்னப்பா இப்படி பண்ணுற அதாவது ப்ளூ சட்டை மாறனுக்கும் வடிவேலுக்கும் ஒரே வயசாக கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வீடியோவில் இவர் ப்ளூ செட்டைமார வந்து அவரை கழிவழி ஊற்றுறாரு இதெல்லாம் வந்து வடிவேலு கண்டிப்பாக பார்ப்பார் ஏன்னா ப்ளூ செட்டைமார் வந்து ஒரு ஹை லெவலான ரிவ்யூவர் அது யாருக்குன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரிவ்யூராக இருந்தால் நம்ம ப்ளூ ஷர்ட்டை மாறு தான் எந்த படமாக இருந்தாலும் கழுவி கழி ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார்ல ஸோ அதனால் இவருக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இவர் படமே மொக்கையாக தான் இருக்குது ப்ளூ ஷர்ட்டை மாதிரி நடிச்ச ஒரு படமே முக்கிய தான் இருந்திருக்கு பட் இருந்தாலுமே வைகை புயல் மேலே ஒரு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே போய் பார்த்தோம் பார்த்ததெல்லாம் வந்து எனக்கே பர்சனலாக நானே சொல்கிறாங்க போய் நானே வந்து ரிவ்யூ கேட்குறப்ப பயங்கரமான ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை ஒவ்வொருத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க யாராலனா அவங்க பட ஆட்களை கூட போய் சொல்லியிருக்கலாம் படம் நல்லாயிருக்கு ஏன்னா ப்ரொமோஷனுக்குன்னு உள்ளே போய் அவங்களே டிக்கெட்னா காசு கொடுத்து அவங்களே உள்ளே போய் படம் பார்க்க வச்சுருப்பாங்களே அதனால அவங்க நல்லா சொல்லுறாங்க ஆனால் ப்ளூ சைட் பண்ணி சிரிக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து அவங்க பழப்பு சிரிப்பாக சிரிக்கி வச்சிட்டாரு அதுதான் இப்போ வந்து உண்மையான ஒரு விஷயம் லாஸ்ட் பயங்கரம் லாஸ்ட் பயங்கரமாக இருந்தாலுமே எங்களுக்கு தான் வந்து மூணு மணி நேரம் நஷ்டம் ரெண்டரை மணி நேரம் நஷ்டம் உள்ளே போய் பார்க்கறது வேஸ்ட்டு யாரும் போய் படம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை மாரி வந்து ரிவ்யூ கொடுத்து அவரும் தட்ட காமிச்சிட்டாரு ஸோ நானும் இதை தான் சொல்ல வந்தேன் அவங்க ரெண்டு பேத்துக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு வாட் எவர் ஸோ படம் வந்து நல்லா ஓடனாலும் சரி ஓடலாம் சரி சண்டிகளில் வந்து உட்காந்து பார்க்க தான் போகிறோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் கேனமாக இருக்காங்க கிளிக் பண்ணுங்கள்